மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்களும், சட்டப்பேரவைத் தலைவர் உட்பட, மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அனைவரும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷமான சூழல் ஏற்படுவதற்கு இன்றைக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் இருக்கின்றவர் நம்முடைய அருமை அண்ணன், எல்லோருடைய உள்ளங்களையும் இதயங்களையும் கவர்ந்தவர் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள். 50 ஆண்டுகாலம் என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்களில் தலைவராக வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்ற இலக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் இந்த சட்டமன்றத்தில் வீற்றிருந்து அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் அரும்பணிகள். நான் 2021 ஆம் ஆண்டிலிருந்து அண்ணன் அவர்களை 2001 இருந்து நான் அண்ணன் அவருடைய செயல்களை, அவருடைய நடவடிக்கைகளை, சட்டமன்ற நடவடிக்கைகளை தனிப்பட முறையில் அவர் அனைவரிடத்திலும் பாசம் காட்டுவதை கூர்ந்து கவனித்திருக்கிறேன். ஒரே மாதிரியாக ஆளுங்கட்சி என்றில்லாமல், எதிர்கட்சி இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றும் போது சொன்னார், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசுகின்ற பேச்சாற்றல் சிரிக்க வைக்க வேண்டுமென்றால் சிரிக்க வைப்பார், அழுக வைக்க வேண்டுமென்றால் அழுக வைப்பார், சிந்திக்க வைக்க வேண்டுமென்றால் சிந்திக்க வைப்பார். இந்த சட்டமன்றுடைய வரலாற்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஆளும் தரப்பில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எதிர் தரப்பில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக 2001 அவருடைய சட்டமன்ற நடவடிக்கையெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து நிறைய பாடங்கள் அவரிடம் நான் கற்றிருக்கிறேன் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2007 நினைக்கிறேன் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்து குணமாகி இந்த சட்டமன்றத்தில் அவர் ஆட்சி உரை, கலைஞர் அவர்களுடைய பாசத்தையும் அன்பையும் அவர் கோடிட்டு காட்டும் பொழுது கண்ணீர் சிந்தினார்கள். அவர் கண்ணீர் சிந்தியதை பார்த்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய கண்களில் நீர்த்துளிகள் பனித்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அன்பும் பாசமும் பற்றும் அவருக்கு நிறைய உண்டு. அதே போல கலைஞரிடத்திலும் அவர் அளவிலா பாசத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் கொண்டிருக்கிறார். கொண்டிருந்து உரங்களை நான் இங்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி எல்லோரையும் அளவிக்கின்ற ஆற்றல் அவருக்கு உண்டு என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களோ, அதே போல சிரிக்க வைக்கின்ற ஆற்றல் அவருக்கு உண்டு என்பதனை ஒரு வீடியோ கிளிப்பில் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். இங்கே நிறைய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதிலும் எங்களை பற்றி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய தொண்டர்களை பற்றி அவர் ஒரு சின்ன உதாரணத்தை ஒரு பொதுக்கூட்ட விடையில் பேசுகின்ற அந்த பேச்சை நான் கேட்கின்ற ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். அவர் பேசுகிறார், கேசுலாக பேசுகிறார், இந்த அனைத்து இந்திய அதிமுக காரங்களுக்கு இப்போ இந்த கையை மடித்தவரில் ஒரு பண்பாடு வச்சுருக்காங்களோருக்கு, எல்லா பேரும் ஒரே மாதிரி மடித்து விடுறாங்க, இதுக்குன்னு ஒரு பிஏ வச்சுருப்பாங்களோருக்கு அப்படின்னு பார்த்தபோது எனக்கு என்னை அறியாமல் சிரிக்கின்ற ஒரு தன்மை ஏற்பட்டதை போல் இதே போல் பல நிகழ்வுகள் இந்த சட்டமன்றத்தில் அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவருடைய எல்லாத்துலேயுமே எல்லாரையுமே எப்போ எந்த சூழ்நிலையும் வாதங்கள் வருகின்ற பொழுது, சூடு பறக்கின்ற பொழுது சூடாக பேசுவார், உடனே தணிந்து ரொம்ப இனியம் அடுத்த வினாடி இனிமையாகவும் பேசக்கூடிய ஒரு பண்பாடு அவற்றில் இருக்கிறது என்பதற்கு நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அனைத்து ஆற்றல்களையும் கொண்ட அண்ணன் 50 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்.
அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை அண்ணன் அவர்களுக்கு நீடூடி வாழ வேண்டும், எல்லா வளம் பெற்று வாழ வேண்டும், அவருடைய நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் இவர்களெல்லாம் பின்பற்றுகின்ற ஒரு தன்மையை நமக்கு நாளை எடுத்துக்கொண்டால் அது ஒரு நல்ல பண்பாடுள்ள சட்டமன்றமாக, நல்ல பண்பாடுள்ள சட்டமன்ற உறுப்பினராக, மாண்புமிகு அமைச்சராக நாம் வளம் வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அனைவருக்கும் கிட்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இன்றுபோல் என்றும் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர் சட்டமன்ற பணிகளை தொடர வேண்டும், 100 ஆண்டுகள் அவர் வாழ வேண்டும் என்று இதயபூர்வமாக வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.